இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலும் அன்னை மரியாளி நாமத்திலும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் அருமையானவர்களே இந்த பதிவிலே எகிப்து பயணம் என்ற தலைப்பிலே ஒரு சில சிந்தனைகளை உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன் மத்திய நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து நாம் காண கிடக்கின்ற நிகழ்ச்சியை அதாவது திருக்குடும்பம் எகிப்துக்கு தப்பி ஓடி வாழ்ந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில சிந்தனைகள் எகிப்துக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் நீண்டதொரு தொடர்பு உண்டு தொடக்க காலத்திலே அப்ரஹாம் எகிப்திலே குடியேறி வாழ்ந்தார் அதன் பிறகு யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டார் அங்கே ஆளுநராக பதவி உயர்த்தப்பட்டார் அதன்பின் யாக்கோபும் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் தங்கள் குடும்பங்களோடு எகிப்திலே குடியேறி வாழ்ந்தனர் பெருந்தலைவர் மோசேயும் எகிப்திலே பிறந்து எகிப்திலே வளர்ந்தார் அதன் பிறகு பார்த்தோமென்றால் சாலமோன் அரசனுக்கு அஞ்சி அவனுடைய பணியாளனாகிய எரபோவாம் என்பவன் எகிப்துக்கு தப்பி ஓடினான் நான்காம் ஓனியாஸ் என்னும் தலைமை குரு அந்தியோக்கஸ் எபிஃபானஸ் என்ற கொடுங்கோல் மன்னனுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு பயந்து எகிப்துக்கு தப்பி ஓடினார் இப்படி எகிப்து என்றால் இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே இரண்டு சிந்தனைகள்தான் உண்டு ஒன்று எகிப்தின் நீண்ட அடிமைத்தனம் நான்கு நூற்றாண்டுகளுக்கு மேலாக இஸ்ராயல் மக்கள் அங்கே அடிமைகளாக வாழ்ந்தார்கள் இரண்டாவது எகிப்து என்பது அவர்களுக்கு அடைக்கலம் தரும் இடமாக இருந்தது எனவேதான் ஏரோதுக்கு பயந்து திருக்குடும்பம் எகிப்துக்கு தப்பி ஓடுகிறது யார் இந்த ஏரோது பெரிய ஏரோது என்று அழைக்கப்பட்ட இவன் ஹாஸ்மோனிய இனத்தை சார்ந்தவன் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயங்காதவன் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வருகிறது என்று உணர்ந்து கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளைகளையும் கூட கொடூரமாக கொலை செய்ய தயங்காதவன் இப்படிப்பட்ட ஏரோது தனக்கு போட்டியாக ஒரு அரசன் பிறந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது சும்மா இருப்பானா உடனே பெத்லெகெங்கும் இரண்டு வயதுக்கு கீழிருக்கும் குழந்தைகளை கொள்வதற்காக தேடுகிறான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் முன்பே வானதூதரால் அறிவுறுத்தப்பட்டு யோசேப்பு மரியாவையும் குழந்தை இயேசுவையும் கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார் அதன் பிறகு இது நடந்தது கிமு ஆறாம் ஆண்டு கிமு ஆறாம் ஆண்டில்தான் இயேசு பிறந்ததாக விவிலிய வல்லுநர்கள் கணிக்கிறார்கள் இரண்டு ஆண்டுகள் கடந்தேறுகிறது கிமு நான்காம் ஆண்டில் பெரிய ஏரோது இறந்து போகிறார் இந்த நிகழ்ச்சியும் திருக்குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது எகிப்திலிருந்து யூதேய நாட்டுக்கு திருக்குடும்பம் திரும்பி வருகிறது அங்கே பெரிய ஏறுவதற்கு பதில் அவனுடைய மகன் ஆர்கெலாவு என்பவன் அரசாள்கிறான் இவனும் தந்தையைப் போலவே கொடூர மனம் படைத்தவன் மூவாயிரம் மக்களை அநியாயமாக கொலை செய்தவன் இவனை பற்றி நிறைய கெட்ட செய்திகள் ரோமைக்கு அனுப்பப்பட்டதால் வெகு விரைவிலேயே இவன் அந்த பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு நாடு கடத்தப்பட்டான் அர்க்கிலாவு என்ற இவன் யூதேயாவில் அரசாள்கிறான் என்று கேள்விப்பட்டு யோசேப்பு அன்னை மரியாவோடும் குழந்தை இயேசுவோடும் நாசரேத்துக்கு சென்று குடியிருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சியிலே நம் கண்முன் நிற்பது யோசேப்பு பட்ட துன்பங்கள் ஒரு குடும்பத் தலைவனாக அன்னை மரியாளின் கணவனாக ஒரு குழந்தையின் பச்சிலம் குழந்தையின் தகப்பனாக அவருடைய உயிரை காப்பாற்ற அவர் மேற்கொண்ட பாடுகள்தான் எத்தனை எத்தனை இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான மைல்கள் தூரம் இவர்களை கூட்டிக்கொண்டு யோசிப்பு தப்பி ஓடுகிறார் ஒரு அந்நிய நாட்டிலே அகதியாக வாழ்கிறார் தெரியாத மக்கள் புரியாத இனம் புதிய பழக்க வழக்கங்கள் பேச்சு மொழி தெரியாது யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தனி குடும்பமாக அங்கே வாழ்கிறது அதன் பிறகு திரும்பி நாட்டுக்கு திரும்பி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் எவ்வளவு கஷ்டங்கள் அவர் அனுபவித்திருப்பார் பிரியமானவர்களே இந்த யோசேப்பின் வாழ்க்கை வரலாறு நம் குடும்பங்களில் இருக்கின்ற தந்தைகளுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது எவ்வளவு துன்பம் வந்தாலும் கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் காப்பாற்றும் கடமை உணர்வை புனித யோசிப்பிடமிருந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வரத்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்